நகைச்சுவை நடிகர் முத்துக்காளையோட பல காமெடி காட்சிகளை பார்த்து நம்ம ரசிச்சிருப்போம். அவர் கவுண்டமணி வடிவேல்னு பல ஜாமவான்களோட நடித்த அனுபவங்கள், அந்த காமெடி காட்சிகள் உருவான போது நடந்த சுவாரஸ்யங்கள்னு இந்த பேட்டியில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. முழு பேட்டியையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்பெல்லாம் வந்து கவுண்டமணி சார் உச்சத்தில் இருக்காரு. அண்ணே, நான் உங்களை தான் உறவிட்டு வந்துட்டேன். அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கடே. என்ன கேட்டுதான் இவன் செருப்பை கொடுப்பான்னா இந்த இடத்துல கிளிபன் ராஜு நானும் பேச்சுவார்த்தை கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு ஃப்ரேம்ல பார்த்தா எனக்கு அவருக்கும் பேச்சுவார்த்தை இல்லைங்கிற மாதிரி தெரியும். இந்த கால் மேலே கால் போடுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ரைனிங். இங்கேருந்து போகும்போதே அவர் பார்த்துக்கிட்டே முடிய போயிட்டு, இப்பொழுது உன் விழா எலும்பை நான் சிறப்பிக்கிறேன். நான் இடையில வடிவேலன் கூட நடிக்க முடியாம போனதுக்கு வடிவேலன் மட்டும் காரணம் இல்லை. எங்க அப்பா இறந்தபோது என்னால் ஒரு மீசையவோ ஒரு ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது சொல்லுவேன். இது இதை நினச்ச போது இன்னும் எனக்கு கண் கலங்கும். சம்பவம் சரக்கு ரொம்ப சாப்பிட்றான், நான் கூட சொன்னால் கேட்கறது இல்லை. உனக்கு பல வாய்ப்புகளால் குடிக்கிறியா, இல்லை வந்து வீட்டில் எதுவும் பிரச்சனையா, அதெல்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீ குடிச்சிட்டு பேசாமல் வீட்டில் படுத்துக்கிட்டேன், அதனால தான் வந்து இது பண்ண முடியல. சரி, நம்முடைய வளர்ச்சிக்கு வந்து குடி ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இது இருந்தோம்னா உண்மையிலேயே இன்னைக்கு வரைக்கும் நான் குடிச்சிருந்தேன்னா உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். தமிழ்நாடு நவ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா அண்ணன் முத்துக்காளை அண்ணன் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. எடுத்தோட முதல் கேள்வியே வந்து உங்களோட பால்யத்திலிருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன வயசுல நீங்க வீட்டுல எந்த ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலன்னா கிணத்துக்குள்ள போயிருக்கீங்க. இளவட்ட வயசுல சின்ன வயசுல உள்ள வீம்புன்னு சொல்றதா குறும்புன்னு சொல்றதா திமிருன்னு சொல்கிறதா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பட் அந்த திமிர் தான் வந்து என்ன ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஆள் எப்பவுமே பரபரந்தா இருப்பீங்க. கராத்தலை வந்து பிளாக் பெல்ட் வாங்கியிருக்கீங்க. சிலம்பு அங்கே ஊர்க்காரங்களுக்கு சொல்லித்தருவீங்க. டெய்லரிங் கிளாஸும் வந்து நீங்கள் சொல்லித்தருவீங்க. இந்த இந்த விஷயங்கள் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதை சில பேர்கிட்ட சொல்லித்தரணும். நான் கராத்தை கற்றுக்கும் போது என் கூட கற்றுக்கிட்ட நண்பர்கள் ஒரு 40 பேர் இருக்கும். அதில் யாருக்கும் சில பேர்கிட்ட காசு இருக்கும், சில பேர்கிட்ட காசு இருக்காது. நீ காசு கொடுத்து தான் வந்து கிளாஸுக்கு வரணுன்னா அவங்க இல்லை என்ன காசு இல்லை வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நான்லாம் வந்து படிக்கும்போது அது ஒரு 3 ரூபா ஒரு கணக்கு புத்தகம் வாங்க முடியாமல் என்னுடைய படிப்பை நின்று போச்சு. ஃபஸ்ட் நான் ஒரு மளிகை கடையில் வேலை செஞ்சேன். மாதம் 30 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன். அப்போ 40 ரூபாய் ஆச்சு, 80 ரூபாய் ஆச்சு, 90 ரூபாய் ஆச்சு. வருஷத்துக்கு 10 ரூபா தான் கூட்டுவாங்க. 90 ரூபா கொடுத்தாங்க, நான் 100 ரூபா கேட்டேன். 100 ரூபா கேட்டேன், இல்லை 10 ரூபா அடுத்த வருஷம் தான் சேர்த்துருவோம்னாங்க. 10 ரூபாய்க்காக 1 வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அந்த வேலையை விட்டு ஃபவர் ரூம் ஓட்ட போனேன். ஃபவர் ரூமில் வந்து 8 மணி நேரம் ஒர்க் தான். 8 மணி நேரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் இல்லையா, அதில் 3 ஷிஃப்ட்டும் வேலை செய்யலாம். அப்போ இந்த தேவைகள் ஏற்படும் போது என்னச்சுன்னா, அங்கே வந்து கூட ஒரு ஷிஃப்ட் பார்ப்பேன். இந்த மாஸ்டர் கொடுக்கணும், யாரால கொடுக்க முடியலையோ கொடுக்குறவங்கட்ட வாங்கிக்குவேன். கொடுக்காதவங்ககிட்ட நான் இங்கே நான் வேலை செஞ்சு மாதத்துக்கு மாதம் இவ்வளவு அப்படிங்கிறத நான் கரெக்டாக கொடுத்துருவேன். அது நான் சுயநலமாக கூட இருந்துக்கலாம். ஏன்னா வந்து இவங்கெல்லாம் வரலனா என் ஒரு ஆளுக்காக மாஸ்டர் மதுரையிலேருந்தோ, மதுரையிலேருந்து மோகன் ஒருத்தர் வருவார், சிறுவத்துலேருந்து ரவின்னு ஒருத்தர் வருவார், மாஸ்டர் வருவார். அவங்க வந்து ஒன்றும் அமௌண்ட் இல்லையோ, இல்லை வந்து இந்த டெப்த் கெப்பாசிட்டி ஆள் வந்து குறைஞ்சி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேருக்கு கற்றுக் கொடுக்கறது, ஒரு 2 பேருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இது இருக்குது. அந்த கஷ்டம் இல்லாமல் அந்த 40 பேருக்கு நான் மாதம் கரெக்டாக பீஸ் கொடுத்து ஒரு பிளாக் பெல்ட் வரைக்கும் அந்த கராத்தே செக்ஷனில் அப்படி வந்தது தான் டெய்லர் வேலை வந்து பின்னாடி வந்தது. பின்னாடி நான் சென்னைக்கு வந்து 1987 சென்னைக்கு வந்தேன். 87 to 90, 92, 93 வரைக்கும் இங்கே நான் போராட்டங்கள் நினச்சி பார்க்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் கிடைக்கும். இன்றைக்கும் பாண்டி பஜார் ரோட்டில் போனோடனே, ஆமாம் இந்த ஹோட்டல் வாசலில் தான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டோம். இப்படிலாம் வந்து நம்மளுடைய பக்குவத்து கொடுத்தனால, இதனால தான் அந்த டெய்லர் வேலை கற்றுக்கிட்டதில். இதை நான் வந்து சினிமாவே நம்மளால் முடியாதுன்னு வந்து 93 நான் ஊருக்கு போனேன். கிடைக்காதுங்கிறது இல்லை, நம்ம இப்படியே போய் எனக்கு நான் வந்தது ஸ்டண்ட் யூனியன் இல்லை. அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து செலெக்ஷன் வைப்பாங்க. நடிப்பெல்லாம் எனக்கு தெரியாது, நடிப்பை பற்றி எனக்கு தெரியாது. நான் ஒரு விஷயத்துக்காக தான் சினிமாக்குள்ள, அது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க தான் வந்து செலெக்ஷன் நடக்கும். அப்போ இந்த கேப்பில் இன்னும் ஒரு 2-3 வருஷம் இருக்கு, 2 வருஷம் இருக்கு, என்ன பண்ணலாங்கிறப்ப சும்மா ஊரில் போய் 2 வருஷம் ஒரு கடை வச்சு இன்னொரு அமௌண்ட் ரெடி பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போய் தான் கடை வச்சேன். சத்திரப்பட்டினம் ஒரு ஊரில் கடை வச்சேன், மெட்ராஸ் டெய்லர். அந்த பேரை கூட மறந்துடக்கூடாது. எந்த கல்யாணம் தச்சேன், மெட்ராஸ் டெய்லர்கிட்ட. அந்த மெட்ராஸுங்கிற ஞாபகம் வரணுங்கிறதுக்கு அங்கே வந்து கராத்தே கிளாஸ் ஆரம்பித்தேன். கராத்தே கிளாஸ் ஆரம்பித்து நான் 40 நண்பர்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அப்படியே அங்கே அவங்களுக்குள்ளே வந்து பரிசுலாம் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஸ்டண்ட்டு செலெக்ஷன் வச்சதுக்கப்புறம் நான் வந்து
ஸ்டண்டில் வந்து நம்பரானேன். காடை கையில் வாங்கிட்டு வெளில வந்தவொடனே ஷூட்டிங் போனேன். இளைய தளபதி விஜய் சார் நினச்சி காதலுக்கு மரியாதையில் ஒரு ஹெல்ப்பராக போனேன். ஹெல்ப்பர் அதில் ஒன்று நான் ஃபைட்டு கிடையாது. முதல்ல எனக்கு மாஸ்டர் நான் என்ன பண்ணுவேங்கிறது தெரியாது. ஏன்னா சன்ஸ் மாஸ்டர் அப்போ பீக்கில் இருக்காரு. அதனால் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்பராக ஃபஸ்ட் பண்ண ஹெல்ப்பராக போனேன். ஆனால் அவர்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நடிகனாக ஆகு ஆன பிறகும் கூட நிறையா படம் வந்து ஹெல்ப்பராக ஃபைட்டராக லிஸ்ட்டில் ஏதோ இருக்கும். எங்கள் மாஸ்டர் கூட போய் ஒரு 40 படம் போயிட்டு அதுக்கப்புறம் நான் நடிகனாக தேர்ந்தெடுத்தது வேற ஒரு செக்ஷன். காதலுக்கு மரியாதை ஷூட்டிங்கில் விஜய் அவர்கள் வந்து எப்படி அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு ஷூட்டிங்கில் நீங்கள் எதாவது பேசியிருக்கீங்களா? இல்லை, நான் வந்து காதலுக்கு நான் விஜய் சார் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். ஏன்னா நான் வந்து சுனில் சாலிக்கிறம் டெய்லர் கடை மாருதி டெய்லர் கடை இல்லையா, அவரும் அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் ஒரு கேசட் கடை இருந்தது. அப்போ அங்கே வாங்குறதுக்காக வீடு விஜய் சார் வீடு அங்கே தான் இருந்தது. இந்த இந்த டென்த்து திரும்பினவுடனே ரைட் சைடில் அவர் வீடு இருந்தது. அங்கே தான் டெய்லி வந்து கேசட் வாங்க போக வருவா இருப்பார். அதனால் நான் வந்து அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்ததுனால அப்போம்போது அன்னைக்கு பார்த்த எப்போ நான் சைக்கிளில் போகும்போது கேசட் வாங்கும்போது பார்த்த விஜய் சாருக்கும் காதலுக்கு மரியாதை நான் ஃபைட்டராக போய் அவரை பார்த்த விஜய் சாருக்கும் இப்போ லாஸ்ட்டாக அவரோட நான் நடித்தது சுரால்ல. அப்போ பார்த்தா விஜய் சார் ஒரே மாதிரி தான் இருக்கு. அவருடைய வளர்ச்சி அப்படி டேக்அப் ஆகிப்படியா இருக்கு. ஆனால் பார்க்கறவருடைய பார்வையில் எனக்கு விஜய் சார் ஒரே மாதிரி தான் இருக்கு. உங்க கூட இருப்பானே சண்முகம், எங்கே வேற இருந்தாலும் ஆளை காணும். அவன் வெட்டிப்பாயா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியூர் போயிருக்கான். உன் பொண்டாட்டி அவனோட தான் போயிருக்கா. சூப்பர்ண்ணே. இப்போ ஸ்டண்ட்டுங்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் எப்பண்ணே உங்களுக்குள்ளே தோணுது இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபைட் மாஸ்டராக போகணும், ஏன்னா வெங்கல் ராவணனும் ஸ்டண்ட் மாஸ்டராக தான் ஆகணும்னு சொல்லிட்டு சினிமாக்குள்ளே வர்றாரு. ஆனால் அவரும் தடம் மாதிரி ஒரு நடிகராக வந்து ஆகிறாரு, நீங்களும் ஒரு நடிகராக வந்து ஆகிட்டீங்க. இந்த மாதிரி எப்படி ஒரு கனவோட சினிமாவுக்கு வந்தது, அதை எப்படி பாதம் மாதிரி போகிறது? இல்லை பாதம் மாதிரி போகிறதுன்னு கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை நினைக்க வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு பேசிக்காக வந்து இன்னும் காமெடினா வந்து பெருசாக வந்து இன்னும் எனக்கு ஷூட்டிங்கில் நிறையா பேர் சொல்லுவாங்க, என்ன படத்தில் நிறையா வெளியூரில் ஷூட்டிங்னா மக்கள்லாம் வந்தாங்க. இன்னும் படத்தில் எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சிரிக்க சிரிக்க பேசுகிறேன், நேரம் பார்த்தா ஒன்று இருக்கு லூசா நீ பைத்தியமானி அப்படின்னு கேட்பாங்க. நான் மற்றவங்களை சிரிக்க வைப்பேன், அது ஒன்றும் பிரச்சனை. ஆனால் நானே வந்து கலகலப்பாக போயிட்டு அந்தபடி ஜாலி, அது ஒவ்வொருத்தருடைய என்னது அவருடைய வளர்ந்த விதங்கள். இயக்குனர் எஸ்பி ராஜ்குமார் சார் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ரூட்டு தானே தவிர, எனக்கு அதுக்கு பின்னாடி அவங்க கவுண்டமணி சார் முதல் படம் கவுண்டமணி சார் வடிவேல் சார் விவேக் சார் இவங்க போட்டு கொடுத்த ரூட், இதை விட இது கொஞ்சம் பெட்டர்மெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை நிறையா பேர் வந்து புஷ் பண்ணி தள்ளி விட்டாங்க. போச்சு. எப்பவுமே ஒரு சீனியர்கிட்ட வந்து நம்ம வந்து பணிவாக போகணும், கடமை கண்டிப்பாக ஒழுங்காக செய்ய அதை வந்து பலன் ஆண்டவன் கொடுப்பான் அப்படின்னு அவர் ஒரு சென்டிமெண்ட்டாக டைலாக் போட்டு அப்படி நுழைஞ்சதான் அங்கங்கே சேர்த்தார். கடைசியில் என்னென்னா அந்த புகையடிக்கிற சீன்லாம் நல்லா நடித்ததுனால வந்து எப்போவுமே ஒரு காமெடி நடிகருக்கு அவருக்கு டிஸ்டப் இல்லாமல் நம்ம நடித்தோம்னா நம்மளை அப்படியே கூட அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் நடித்த நடிகர்கள்லாம் அப்படி தான் வந்து கூட நான் பண்ணோம். அப்புறம் அதில் இன்றைக்கும் எங்கே போனாலும் ரொம்ப அழகா இருக்காங்கடே உங்க அக்கா மவனே, இந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு உனக்கு அக்கா கேக்குதா சொல்லி எட்டு ஒரு உதவி விடுவாரு. அக்கா மவனே மூஞ்சி இந்த கடிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்பேன். எங்க டைரக்டர் முதலே சொல்லுவாரு, நினைக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் பெரிய ஆர்டிஸ்ட் சொதப்புனா இந்த இடத்துல நீ நிற்க மாட்டா, 6 கிலோமீட்டர் கொண்டு அந்த பக்கம் தான் கொஞ்சம் நிப்பாட்டு விடுவாங்க ஒழுங்காக சொன்னதை தான் மைண்டில் ஏற்றிக்கிட்டு பண்ணு. அப்போல்லாம் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் பண்ணுறோமா இல்லையாங்கிறது தெரியாது, நம்ம டைலாக்கை கரெக்டான எடுக்கணும், அவர் எப்போ முடிப்பார் போது கரெக்டாக இருக்கும். அப்படி கவுண்ட் முடிச்சா கூட நான் கரெக்டாக எடுத்ததுனால பரவாயில்லடா நல்லா ஸ்கோர் பண்ணுறியே நல்லா பெரியாலாம் வருவேன். டப்பிங் நீயே பேசிடு, அவர் டப்பிங் பேசிட்டு கூட டப்பிங் தட்ட சொல்லிட்டு போயிருக்காரு, நல்லா நடிச்சிருக்கான் நான் பாராட்டுன்னு சொல்லுங்கள் டப்பிங் அவனே பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். பரவாயில்ல இவர் கூட நம்ம வந்து ஒரு ஒரு 5 சீன் நடிச்சிட்டோமே அப்போ நமக்கும் ஏதோ காமெடி வருவோம், சரி பார்ப்போம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு போனது. உங்களோட கரியர்ல வந்து ஏன் புருஷன் குழந்தை மாதிரி கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு இதுவான கேரக்டர், அந்த கேரக்டர் உருவான விதம் டைலாக்கே இல்லாம வந்து பல இடங்கள்ல நீங்க சிரிக்க வச்சிருப்பீங்க, நிறைய பேர்த்த அடிக்கிற வடிவேலன்னா நீங்க வந்து அந்த படம் ஃபுல்லா அட்டு போட்டு புலந்துகிட்டே இருப்பீங்க. அப்படி எல்லாம் பார்க்கப்படாது. டீக்கடையில் வந்து சீரட்டை வாங்கிட்டு இருக்க பாருங்க தீப்பட்டி கொடுப்பாரு, அப்போ நான் வந்து போட ஏதோ நோண்டிக்கிட்டு இருப்பேன் அந்த ஷாடி எல்லாத்தையும் தெரிஞ்சதாது ஆரம்பிச்சு துரத்த ஆரம்பிச்சாச்சு. துரத்த ஆரம்பித்தோம் என்ன செய்யலாங்கிறது யாருக்கும் தெரியல, டைரக்டருக்கும் தெரியாது வடிவலனுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. நான் அந்த நேரத்தில் வந்து நான் என்ன செய்ய போறேன் நான் கேட்கக்கூடிய அவன் சொன்னதை செய்ய போகிறேன். சரி அவர் அது அது அந்த ஃபைனல் சீன் வர்ற வரைக்கும் 2 பேர் ஓட விட்டுலாம் அப்படின்னு ஓட விட்டது தான். அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த குடிஞ்சி ஏதாவது விளச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை ஜம்ப் பண்ணி ஓடுறது, ஒரு 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவர் விலகி ஓடுவார், 2 பேர் ஒரு ரோல் அடிச்சுட்டு ஓடுறது, அப்படி தான் வந்து அந்த துரத்திட்டு போய் 2-3 துரத்திட்டு போயிட்டு
லாஸ்ட்டாக ஒரு கேமரா வச்சாச்சு. என்ன செய்யலாம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறேன். ஏன்னா நான் பெருசாக கட்ட சொல்கிற அளவுக்கு பெரிய வடிவலன்னா டைரக்டர் பேசிக்கிறாங்க, என்ன செய்யலாம் கேமரா பேசி என்ன செய்யலாம். சரி இவ்வளோ தூரம் ஒரு 4-5 தூரம் தோர்த்திட்டு வந்துட்டான். அடிச்சுட்டு போயிடலாமா? அது எல்லா பட்டிலையும் வர்றதே, அடி வாங்குறது போகிறது வந்து எல்லா பட்டிலையும் நிறையா, அது வடிவலனே நிறையா வந்து செஞ்சிருக்காரு, கவுண்டமணி செஞ்சிருக்காரு. இவ்வளோ தூரம் தோர்த்திட்டு வந்தவன் அடிக்காமல் ஏதாவது வந்து சொல்லிட்டு போயிடலாமான்னு நினைக்கும் போது தான் அப்போ வந்து வந்துட்டாங்க. ஏதாவது சொல்லிட்டு போயிடலாம், சொல்லிட்டு போனால் நல்லா இருக்காது. அப்போ ஏதாவது தொட்டுட்டு போனால் அப்போ தான் ஒரு காதை தொட்டு போகலாம். தொடர்ந்து காதை தான் தொடுவாங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கிறதா காதை தொடுவாங்க. அங்கே ஒரு டைலாக் போடுவாங்க, அஜா நான் உன் காதை தொட்டுட்டேன்ல, அதே மாதிரி என் காதை தொட்டு பார்ப்போம், நான் ஓடட்டா, நான் உன் காதை தொட்டுட்டேன்ல, அதே மாதிரி நீ என் காதை தொட்டு பார்ப்போம், நான் ஓடட்டா. இது வந்து நான் பேசிட்டு போயிட்டேன், அது வரை கூட வந்து காமல. அதுக்கப்புறம் அந்த சோர்ல முட்டுவார் அட நார பயல காதத்துறதுக்காடா இத்தனை கிலோமீட்டர் விரட்டிட்டு வந்த. அதுதான் வந்து டயலாக்ல இங்கிலீஷ் அன்னைக்கே வந்து இந்த இன்னொரு சீன் எடுத்தாங்க. அவர் சீட்டு விளாண்டு வந்துட்டு ரம்மி உள்ளங்கிறதுக்காக அந்த ஆள் வச்சு அடிக்கிறேன் இல்லா, நான் ஒரு பெக்க போட்டு வந்து அடிக்கிறேன்னு சொல்லி நம்மகிட்ட வந்து மாட்டுவார். எங்க வந்த தொட்டு போவந்தியா? போன சீட்ல வந்து காது தொட்டு போயிருக்கமா, அந்த லீடு வந்து இது எடுத்தது. எங்கடா வந்தா காது தொட்டு வந்த தொட்டு போறா, காது தொடுறதுக்கு இல்ல பிறகு எங்கடா வந்தா காது இனிமே கேட்காது வரட்டுமா? அதுக்கப்புறம் எல்லாம் வந்து ஃபைனல் போட்டு பார்ப்பாங்க இல்லையா, என்ன ஃபுட்டேஜுக்கு போட்டு பார்க்கும்போது தான் சரி நல்லா இருக்கு, சரி இன்னொரு சீன் எடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சது தான் அந்த செத்து செத்து வளரும். இன்னைக்கு எனக்கு லைஃப் கொடுக்கணும் ஒரு ஐஎன்எஸ்ல ஒன்று எடுத்து வச்சுக்கலாமேன்னு சும்மா யோசிச்சிருந்தாரு. அது கூட வந்து கேமரா வச்சாச்சு, சீன் பண்ணலாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க, கேமரா வச்சுட்டு அப்போ எல்லோரும் இருக்கிறாங்க, இன்க்ளூடிங் சிங்கமுத்தனம் கூட பண்ண வடிவில் கூட இருக்கு. ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே இதுதான் சீன் டேக் போகலாம் அப்படிங்கும் போது என்ன கூப்பிட்டு சொன்னாங்க. இதுதான் என் மைண்டில் கூட கொஞ்சம் குழப்பம் தான், டேரக்டர் கூட கேட்டேன் சார் என்ன சார் லென்த்தாக இருக்க டைலாக் ஒன்றும் பிரச்சனை, நீ செட் லைவ் பண்ணும், அதுதான் ஒன்றும் பிரச்சனை பண்ண ஒரே டேல வச்சது. எப்பா என்னடா இன்னைக்கு வித்தியாசமாக விபூதி பூசியிருக்க? இது விபூதி இல்லை, நம்ம கம்பெனி முத்திர அந்த நிற்கிறது நடக்கிறது அந்த நிறையத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட எனக்கு ரொம்ப பயந்து வச்சு. பாரத பிரதமர் மோடி சார் நடக்கிறாரு, நான் நடக்கிறேன், அவர் திரும்பி பார்க்குறாரு, நான் திரும்பி பார்க்குறேன், போச்சுடா இன்னைக்கு நம்ம நமக்கு அடிதான் தொழில போனால் அடி அடிதான் நினச்சேன். இந்த மாதிரி நிறையா ஃபேம்ஸில் போட்டு அடி அடி வாச்சு. இன்னைக்கும் நான் போராட்டத்திலாம் வந்து அவங்களே சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஆபீஸுக்குலாம் போனோம்னா நேத்தா அவங்கள பற்றி பேச்சுக்கிட்டு இருந்தோம், வா செத்து செத்து விளாடுவோம் அப்படிலாம் பேச்சுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த இது மாடலேஷன் வந்து மாடலேஷன் நான் பேசும்போது கூட வந்து நான் இந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும், எல்லா கம்பெனியும் நம்ம நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம், பட் ஒர்க் அவுட் ஆகும் இல்லை சில டைலாக்குகள் மாட்டிக்கும். ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா? டேய் வா இருப்பா, என்னடா கபடி விளையாட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். அதே வரிசையில கார்மேகம் படமும் ரொம்ப முக்கியமான படம், அதுல மம்முட்டி சார் கூட நடிச்சிருப்பாரு, வடிவேலன் கூட நீங்க பண்ணாத ரகமே இல்லை, போட்டு அவரை டார்ச்சர் பண்றதுதான் வேலையா இருக்கு நினைக்கிற எல்லா படத்துலயும். யார் அங்க காலங்காத்தாலும் இரும மாடு மாதிரி கத்துறது? இவர் தாங்க போன நினைச்சு சூடான இஸ்திரி பண்ணி கால வச்சுட்டாரு. அப்ப நான் போயிருக்கும்போது கூட வந்து வடிவேலன் தான் ஃபுல்லா தனியா போற மாதிரி இருந்தது, அதுல ஒரு டோபி தானே வருது, தனியா போற மாதிரி இருந்தது, தனித்தனியா தான் சீன் வச்சிருந்தாங்க. அங்க கூட வந்து டைரக்டர் வந்து உங்க கூட ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கலானே, ஏன்னா எல்லாமே நீங்கள் வந்து செய்ய முடியாது, உங்க கூட ஒருத்தர் வந்தாதான் ஹெல்ப், இல்லை அதை எல்லாம் எடுக்கிறது நீங்களே போயிட்டு வந்தால் நல்லா இருக்காது, அப்படி ஒரு ஆள் வச்சுக்கலாங்கிறதுனால என்ன உள்ள வச்சார். அந்த சில சில பக்குவம் வந்து அந்த ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் உண்டு. அப்படின்னு ஆரம்பிச்சது அந்த காதில் என்ன ஒருத்தர் சீனில் தான் ஒரு ஒரு ஹம்மிங் டைலாக் கொடுத்தார், அம்மா அம்மம்மா அது அதை குறைச்சி கோரமாக்கிடுவேன் அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு தன்னால் காது வெந்து அவிஞ்சு அடைச்சி போய் கிடக்கு, உனக்கு கோரசு கோரமாக்கிருமே உன்னைய. இந்த அந்த சேர்ல உட்காந்துற காமெடி மட்டும் வந்து லைட் எல்லாம் போயிடுச்சு, 5:30 to 6 ஆயிடுச்சு, டிராலிஸ் போட்டு அந்த இதை பற்றி இந்த ஒரு சீன் எடுத்துடலாம், இதுவும் குத்துமதிப்பான சீன் தான். அது வடிவேலு அடிக்கிறது ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா அந்த சீனுடைய கண்டெம்ட் என்னங்கிறத நமக்கு சொல்லிடுவார், இதுதான்டா இதுதான் விஷயம், இது இது நம்ம ரெண்டு பேரும் போகிறோம், போகிற இடத்துல உட்காந்துருக்கேன், அவனுக்கு பார்க்க அவனை பிடிக்கல, உன்னை அவங்க கௌரவ பற்றி உட்காரு, நீ தள்ளி விட்டு போயிடுறேன், இது மாற்றி விட்டு போயிடுற, இதுதான் கண்டெம்ட், நான் பேசுறதுக்கு தகுந்த மாதிரி நீ பேசிக்கணும், டைம் இருந்தால் மாயிட்டு பார்த்துக்கலாம், இல்லைனா டேக்கிலே போய்க்கலாம், மாற்றிக்கலாம் போயிடுவேன். வா அநியாயத்துக்கு விசுவாசம் இருக்கடா அண்ணன் மேலே. அப்படி லைட்டு போகுது, பிளஸ் வந்து டைம் இல்லை, அப்படி போனது தான் வந்து அந்த செட்டில் ஆகி செட் அது கூட செட்டில் ஆகிருக்கும். இன்னைக்கு நான் பார்த்தேன்னா அண்ணே என்னடா அங்கே பாருங்கண்ணே என்ன ஒருத்த உட்காந்துருக்கான், எப்படி அவங்க முன்னாடி உட்காரலாம், என்ன உட்காந்து உட்காந்து போறா விட்றா, நீங்கள் ஊரில் எவ்வளோ பெரிய ஆள், உங்களுக்கு கௌரவம் என்ன மரியாதை என்ன, உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் கால் போல கால் போட்டு உட்காந்தானா என் மனசை நெருடுதுன்னு நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னார், அது நெருடுது நெருடு அந்த ஒவ்வொரு படத்தையும் அந்த ஒரு டைலாக் மாட்டுது. ஆனால் அவர் ஆலீஸ் அவனுக்கு ஒரு போஸ்
அதுக்கப்புறம் வந்து இந்த தரையில இது தீத்துல ஊத்துனதுக்கு அப்புறம் வெளியில அந்த நடந்து அப்படியே வந்து கௌரவம் கௌரவம் சொல்லி என்ன நார் அடிச்சுட்டியாடா, நீ எந்த ஜில்லால இருந்தாலும் உன் சாவு என் கையில தட்டே அப்படின்னு சொல்லுது. அங்கதான் வந்து அந்த காமெடி செய்யா செய்ய. அண்ணா வடிவேல் அண்ணனை பத்தி பேசும்போது அவரை பத்தி சில வார்த்தைகள் சொல்றது, இந்த மண்ணை கூட பொண்ணாக்குவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப காமெடி தெரியாத என்னையே வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு யாரு கூட வேணாலும் என்னால போய் நடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டெப்தான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காருனா அதுக்கு வடிவேல் என்ன ரெண்டு மட்டும் இல்லை, என்ன மாதிரி 10 பேர் இருக்காங்க உங்களுக்கே தெரியும். என்ன மாதிரி ஒரு 10 பேரை வந்து என்னது களிமண்ணா இருந்ததுனா ஒரு கலைஞனா ஆக்கியிருக்காருன்னா அதுக்கு காரணம் வந்து வடிவேல் தான். நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷப்பா. கண்டிப்பா அவருக்கும் உங்களுக்கும் சில மன வருத்தங்கள் கூட ஏற்படும், எவ்வளவு எவ்வளவு பிடிக்குமோ சில மன வருத்தங்கள். அது 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 100% இப்ப நான் சொல்றேன் இல்லையா, நான் 100% நான் ஒரு நல்ல ஒரு காமெடி நடிகனானதுக்கு காரணம் எஸ்பி ராஜ்குமார் சார் வடிவேல்னு சொல்றேன் இல்லையா. அந்த மாதிரி வந்து இந்த பக்கத்துல இருக்கிறவங்களையும் நம்ம நம்ப முடியாது இல்லையா, இந்த இதுக்கு காரணம் ஃபுல்லா இவர் தான் நம்ம சொல்ல முடியாது, இவரும் ஒரு காரணம். இந்த மாதிரி கூட இருக்கிறவங்க வந்து எதுக்குப்பா ஒரே ஆளை போட்டுக்கிட்டு மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா உனக்கு வந்து டிஃப்ரென்ஸாக வந்தால் காமெடி கிடைக்கும் இல்லையா, டிஃப்ரென்ஸான ரூட் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவர் சில டைம் வந்து ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கலாம், அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம், அப்படியும் ஒரு வேலை இருக்குமோ யோசிக்கிறது தானே. அதனால் நிறையா காமெடிகள் மிஸ் ஆச்சு, அப்படி மிஸ் ஆகி திருமணா உள்ள வந்த படங்கள்லாம் வந்து நம்ம ஹைலைட் அமைச்சு, அதெல்லாம் சிக்கன் சிஸ்டம் கோழி 65 படத்தில். ஆமாம், அதெல்லாம் வந்து நான் நடையில் வந்து அவர் கூட நம்ம சிக்கன் சிஸ்டம் காமெடி நல்லா இருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு காரணம் வந்து அந்த படத்துடைய இயக்குனர் தான், மாய் பாண்டியன் சார் தான், இல்லைன்னா அப்படியே அவனுக்கு அவருக்கு அவருக்கு பிரச்சனையா சரி வேறால போட்டு அப்படின்னு சொல்லி தான் அந்த காமி கிடைச்சிக்காது. அப்பா அதெல்லாம் ஒன்றும் பெரிய சினிமாவில் இதெல்லாம் பெரிய சகசம் தானே, அரசியல்லையும் சினிமாவிலும் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இல்லையா, அந்த மாதிரி வா ஒன்று பிரச்சனை இல்லை. அப்படி போய் அவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த என்றது இப்படி 1, 2, 3, 4, 5 எப்படி என்னாலும் கணக்கு உதைக்கலையே, ஏய் வா அப்படிலாம் எடுத்துட்டார் லைட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்த உடனே அது சேப்படாது அப்படி எடுத்துட்டு அது அந்த சீன் அப்படியே உள்வாங்கி அந்த சரத்குமார் சார் வந்தாரு வந்து உள்ள போய் அந்த ஒரு அந்த கதைக்கு இன்னும் விலை தெரியல. மருத முத்துக்கலை சார், இது ஒரு கோழி துண்டு, சரி இந்த கோழி துண்டுக்குள்ள 20 கோழி இருக்கு, இருக்கு வின்னர் கூட சொல்லலாம், வின்னர் கூட சொல்லலாம், வின்னர் கூட சொல்லலாம், வின்னர் கூட வந்து இடையில கொஞ்சம் பேச்சுவார்த்தை இல்லாம தான் இருந்தது. வின்னர் வந்து சுந்தரி சார் வந்து ஏன்னா அப்ப வந்து ரெண்டு பேருக்கும் அடிபட்டு இருந்தது, யாருக்கு வடிவலனுக்கும் அடிபட்டு இருந்தது, நம்ம கிரேன் மன்னவனுக்கும் அடிபட்டு இருந்தது, ரெண்டு பேருமே நடக்க முடியாது, நடக்க முடியாதுன்னா வேகமா ஓட முடியாது, அந்த வண்டி தள்ளி போடல கட்டப்புள்ள வண்டி தள்ளி போடணும், அப்ப வந்து அந்த மார்க்ல நிப்பாட்டணும் போன வரணும் அப்படிங்கிறது பொண்டாமணி ஒரு பக்கம் இருந்தா கூட வந்து டைரக்டர் வந்து சுந்தரி சார் இல்ல சார் என்னுடைய சார்பா வந்து முத்துக்காலை இருக்கட்டும், நீங்க மத்த ரெண்டு பேரும் வந்து ஒரு கிரேன் மன வந்திருக்காரு இன்னொரு யாரும் போட்டுக்கோங்க அப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதுல வந்து இன்னைக்கு பேசப்படுறதா இல்லையா, அதுல இன்னைக்கும் ஒரு ஒரு இது பேசப்படும், அடுத்தது எவன்டா அப்படின்னு டைலாக் இன்னைக்கு பேசப்படும், அடுத்தது எவன்டா ஒரு வார்த்தை தான் கேட்டேன், 10 நாள் இருந்ததுக்கு அந்த ஒரு ஆள் அங்க வருவான் சொல்லி விடு சரி தல எனக்கு வெள்ளி பாத்திரம் எல்லாம் தங்க பாத்திரம் மாதிரி ஜொகு ஜொகன்னு மின்னுதுன்னு அப்படின்னு ஒரு டைலாக் கூட இருக்கும், செருப்பு பிஞ்சிரும். இன்னைக்கு நான் வடிவலன் ஒன்னா தானே இருக்கேன், இன்னைக்கும் வடிவலன் கூட வாண்டட் தான் ராஸ்டா அவர் ஹீரோ நினைச்ச எலி வரைக்குமே வந்து அந்த அந்த பைக்ல போற சீன் உண்மையிலே அது ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு கதை. அந்த சீன் எடுக்கும்போது நான் இல்லை, நான் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல பொன்னமராவதினு ஒரு ஊர்ல நானும் கிங்காங்கும் ஒரு ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கோம், நைட்டு 12:30 போன் பண்றாரு யாரு சூப்பர் குட் லட்சுமண பாபா, இதுக்கால காலைல உனக்கு 7 மணிக்கு பிலிம் சீட்ல ஷூட்டிங் வந்துரு சார், நான் பொன்னமராவதியில இருக்கேன் அதுலப்பா வடிவேல் அப்படி சொல்லிட்டு அப்படி நீ வந்துடுவேன் எப்படிச்சா வர முடியும், அதுக்கப்புறம் மேடையிலே ஏறல வந்து நான் காலை 5 மணிக்கு மேலே தான் வந்து புதுக்கோட்டைக்கே வந்தோம், இங்கே வர்றதுக்கு சாயந்தரம் ஆகி போச்சு, சாயந்தரம் ஆகி போச்சு, அது வரைக்கும் வேற ஏதோ வந்து பாத்தி கீத்தி பண்ணி வந்து வந்து கரெக்டாக செட் ஆகாம நான் 5:30 வந்தவனை கூப்பிட்டு என்னடா அப்படி பண்ணிட்டு காலையிலேருந்து இந்த சீன் நீ பண்ணா நல்லா இருக்குமேடா இப்படி பண்ணிட்டு அவர் நினைச்சதா வரா வச்சு எடுத்துக்கலாமே அப்படிதான் வந்து வந்து சொன்னாங்க, இந்த நாளைக்கு வந்துருவியா அப்படின்னு கேட்டாரு. அப்போதான் இன்னொரு அன்னைக்கு நடந்த ஒரு சௌராஷ்டியமான விஷயம் என்ன, இன்னைக்கு நான் ஆல்கஹால் இல்லாத ஒரு தெளிவான ஒரு மனுஷனா இருக்கேன், 5 வருஷமா இருக்கேன்னா அன்னைக்கு அவர் சொன்னார், அன்னைக்கு அவர் சொன்னாரு ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து
தம்பிட்ட ஒரு பேஸ்ட் வரேன் சொல்லி அப்போ முன்னாடி சூப்பர் சூப்பர் மாஸ்டர் சொன்னார், ரொம்ப சரக்கு ரொம்ப சாப்பிட்றான், நான் கூட சொன்னால் கேட்கறது இல்லை, அவனை எப்படியாவது நல்லா கொடியிலேருந்து மீட்டு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு நிமிஷம் இருக்கும் சொல்லி என்னை தனியாக கொண்டு போய், என்ன பிரச்சனை, ஏதாவது படம் இல்லையா, இல்லை பணம் இல்லையா, ஏதாவது ஃபேமிலி எது ப்ராப்ளமா, அது எது கிட்ட, அண்ணனுக்கு இப்போது நிறையா படம் புக்காயிருக்கு, உனக்கு பட வாய்ப்புகளால் குடிக்கிறியா, இல்லை வந்து வீட்டில் எதுவும் பிரச்சனையா, அதெல்லாம் கேட்குறா இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் குடிக்க ஒரு இன்னும் வந்து யாராலையும் இதுதான் காரணம்னு கண்டுபிடிக்க முடியல, குடிக்க நான் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சதுக்கு என்ன காரணம் என்னால் குடிக்க முடியல, ஆனால் குடிய விடுறதுக்கு என்ன காரணம் முடிச்சு நான் என்ன எனக்கு தெரியும், குடிய சரி ஓகே நாளைக்கு விளையாடா அப்படின்னு சொல்லி கேட்டார், ஓகே வந்துடுறேன் காலைல வந்துருன்னு சொல்லிட்டு, எப்பா நாளைக்கு காலைல வந்துடுறேன்டாப்பா பாலை பண்ணி சொல்லிட்டு போயிட்டார், என்ன சீன்னு கேட்டேன், புல்லட் ஓட்டோன்னாங்க, ஏங்க நான் புல்லட்டை பார்த்துருக்கேன், உட்காந்து போயிருக்கேன், ஓட்டினது இல்லை, என்ன காமெடிலாம் பண்ணாத, சரி சொல்லி எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்துச்சு, மேனேஜர்கிட்ட சொல்லி சார் காலைல ஒரு 6 மணிக்கெலாம் என்ன பிக்கப் பண்ணிக்கோங்க, அந்த புல்லட்டை வர சொல்லுங்க லொக்கேஷனுக்கு, நான் வடிவில் நான் வரதுக்குள்ள கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு அது கற்றுக்கிட்டேன், அது ஓரளவுக்கு ஓட கற்றுக்கிட்டேன், ஓரளவுக்கு ஓட்ட கற்றுக்கிட்டா கூட அந்த புல்லட்டுனா எப்போ எப்போ புல்லட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்களோ, ஏன்னா கதையை அந்த மாதிரி தானே கலை கதைக்கு தான் புல்லட் வரும், எப்போ கண்டுபிடிச்சாங்களோ 1940 கண்டுபிடிச்ச புல்லட் நினைக்காது, கொஞ்சம் முறுக்குனாலும் நின்று போது லூஸ் பண்ணாலும் நின்று போகுது, கரெக்டாக ஒரே ஸ்டெடியில் ஓட்டு இப்படியே ஓட்டணும், நாம் இப்படியே ஓட்டும்போது 2 கேமரா ஒரு 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 கேமரா வேனில் வருது, ஒரு 2 வண்டியில் போகுது, அது அதுக்கு ஃபோக்கஸ் அவுட் ஆகாமல் வேறு நம்ம இது பண்ணோம், அது பாம்ஸ் வேறு கட்டாம போட்டால் வெடிக்கும், அதுக்குள்ளே ஒரு பூந்து போகணும், இதில் வந்து வடிவலண்டை வேறு டைலாக் வேறு பேசணும், இது இது இவ்வளவு இதுக்குது வந்து நின்று போகும் போகும், அவர் என் மேலே கோவப்பட்டார், என்னடா அப்படி பண்ணுறேன், வந்து உலக பிளேட் ஓட தெரியாதா ஆச்சு அமைச்சான்றாரு, அந்த படம் ரிலீஸ் ஆன டாப் 10ல வந்துச்சு எனக்கு காமெடி, அந்த இப்படி தான் வந்து வடிவலண்ணன் கூட நடிக்கிற ஒவ்வொரு சீனும் வந்து அது உள்ள உள்ள வர்றதுதான், அப்போ அந்த குடிய விடுறதுக்கு இது ஒரு காரணமாக பின்னாடி அமைஞ்சது, ஆளை பார்த்தா தர்பூசணி வியாபாரமா இருக்கு, தீவிரவாதிகளை இதெல்லாம் ஏறப்பே சொல்றேன், தினமும் லட்சக்கணக்கான லைக்ஸ் ஹார்டின்ஸ் குவிக்கும் காமெடி வீடியோஸ் வைரல் கார்ட்ஸ்களை உங்க ஸ்டேட்டஸ்ல வச்சு அசதனமா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தமிழ்நாடு நவ் வாட்ஸ்அப் குரூப் இல்லனா டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, உங்க குரூப்ல ஸ்மார்ட்டா ஸ்கோர் பண்ணுங்க, இப்ப 23 புலிகேசிலையும் மறக்க முடியாத கதாபாத்திரம்போது கொஞ்ச நேரம் இருந்தாலுமே புலிகேசி நடிக்கும் போது கூட வந்து நான் வந்து ஊர்ல இல்ல, நம்ம நடிகர் செந்தில் சார் வந்து பழனியில வந்து ஒரு ப்ரோக்ராம் அவர் கூட்டி போயிருக்காரு, அங்க போய் ஒரு 10 பேர் மாட்டிட்டோம், முடிய வேண்டியது 10 மணிக்கு 11 மணிக்கு முடிய வேண்டியது இதே மாதிரி தான் கூப்பிட்டாங்க, நாளை காலையில் இங்க வந்து சொன்னாங்க, இப்ப பள்ளியில இருக்க வர முடியாது சொல்லுங்க, இப்படி தொடர்ந்து மாட்டோம் அது மாட்டோம், அப்படிதான் வந்து புலிகேசியில் இருக்கும்போது அங்க இருந்தேன், காலைல வந்துருன்னு சொன்னாங்க வர முடியும்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்படியோ ஒரு 10 மணிக்கு கிளம்புனா கூட காலை ஒரு 8-3 மணிக்கு வந்துடலாம் பழனிலேருந்து வந்துடலாம்னு நினச்சோம், பட் அங்கே விடிய விடிய ஆகிப்போச்சு, முடிய ஆகிப்போச்சுன்னா வந்து சாயந்தரம் தான் இங்கே வந்தோம், அடுத்த நாள் சாயந்தரம் தான் இங்கே வந்தோம், ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு, என்னால் வந்து அட்டன் பண்ணி சொல்ல முடியலையே, சொல்ல திட்டுவாங்க இல்லையா, ஏன்னா வந்து புலிகேசிங்கிறது அவ்வளோ பெரிய படம் நம்ம வந்து திட்டுவாங்க, நான் விட்டுட்டேன் வந்து ஒரு 2 நாள் வந்து அந்த பக்கமே போகல, என்ன பிரசாத் லேபில் தான் வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் தான் வந்து ஷெட் போட்டுருந்தாங்க ஒரு 2 நாள் கழிச்சு சும்மா போய் மன்னிப்பு கேட்கலாம் தான் போனேன், ஏதாவது சாரினே வர முடியாமல் போச்சுனே அப்படின்னு மன்னிப்பு கேட்கலான்னு போனேன், ஏடா 2 நாள் கழிச்சு வந்திருக்க கூப்பிட்டது என்னைக்கு அப்படின்னாரு, என்ன கொஞ்சம் வேலை சொல்லுங்க, அந்த டைரக்டர் கூப்பிட்டு விஜய் சங்கர்னு ஒரு அசோசியேட் இருந்தார், ரெண்டு பேர் டைரக்டர் சுரேஷ் ஓட்டி கூட்டு அந்த சீன் நாளைக்கு வச்சுக்கலாமான்னு கேட்டார், என்னக்கா போஷ் ஆகும் நாளைக்கு வச்சுக்கலாமா, இப்போ இன்னும் அந்த சீன் எடுக்கலையோ, எடுக்கலடா நீ பண்ணால் நல்லா இருக்கும், அமைச்சர் எந்திரி ஓட்டர் உட்காரட்டும் உட்காரப்பா, 8 நாள் காலில் வந்து அந்த மாடலேஷன்லாம் சொல்லி கொடுத்தாங்க, சிம்புதவன் உண்மையிலே அந்த படத்தில் அந்த டைமில் வந்து அந்த படம் வந்து ஒரு மாஸ் படம், மக்களுக்கு அரசாங்கம் என்ன சட்டத்திட்டங்கள் போடணும், மக்களுக்கு என்னென்ன செய்யணும், உள்ளூர் பாதிப்பு முக்கியமா, இனாமாக பணம் கிடைப்பது முக்கியம், அவசரப்பட்டு விட்டேன், இனாம் தான் நம்ம அரசின் உயிர் மூச்சு, எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அதெல்லாம் பொருந்தக்கூடிய ஒரு டைலாக், அந்த மாதிரி அந்த அந்த சீன் எடுக்கும்போது டைலாக்கை தமிழ் பேசணும், தூய தமிழில் பேசுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கஷ்டமான விஷயம், அப்போ தான் வந்து அது அது கூட ட்ரைனிங் கொடுத்தாரு, வடிவில் போய் உட்காந்த உடனே என்ன வித்தியாசமான கட்டப்பில் வந்துருக்கிறாய், வண்டிக்கார மேடத்தில் வந்தேன் பண்ணா ஏதாவது பருத்தி பால் சாப்பிட்றாயா அது சாப்பிட்றாயா, வகுரு அதில் ஒரு டைலாக், வகுரு சரியில்லை வேண்டாம் பண்ணா, வகுரு சரியில்லை அப்படி என்றால் ஓமத்திரம் சாப்பிட வேண்டும், வேண்டாம் பண்ணா, என்ன செய்தி ஒன்று இருக்காய், புதிதாக ஒரு செய்தி ஒன்று வந்துருக்கிறேன் பண்ணா, அவர் தான் அப்படி அப்படி யோசிக்கிறது இந்த அதாவது பண்ணா, இந்த கால் மேலே கால் போடுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1/2 hour ட்ரைனிங் கொடுத்தார், ஏன்னா இப்போ நம்ம உட்காந்துக்கோம் இப்படி போட்டு இப்படி இப்படி கையை தைக்க கூடாது, இங்கேருந்து போகும்போதே அவர் பார்த்துக்கிட்டே இப்படியே போயிட்டு இந்த காலு கை ஒன்றா வரணுங்கிறதுக்காக ஒரு 1/2 hour ட்ரைனிங்லாம் கொடுத்து அந்த சீன் அதான் ஒவ்வொரு சீனுக்கும் மினக்குறார், அதுக்குள்ள இடையில வந்து இலவச என்ன கேட்பார், மன்னனுக்கு முன்னாடி இப்படி கால் போட்டு கால் போட்டு என்ன சொல்லு, வல்லவராயன் உங்களுக்கு புறா மூலமாக ஓலை அனுப்பினா நல்லதா, அந்த புறா திரும்பி வராததால் உங்கள் மீது படையெடுத்து வரப்போகிறார், வல்லவராயன் புதிய செய்தியை கொண்டு வா என்றால் செத்து புதைத்து இறந்து போன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய், எங்கடா போயிருந்தாய், ஒன்றே சொல் மன்னிக்க வேண்டும் அண்ணா,
வரும் வழியில் சீர்காழியில் என் சித்தப்பாவில் கிடா வெட்டி விருந்து வைத்தார்கள். அங்கு சென்று உண்டு இரண்டு நாட்கள் விழாவை சிறப்பித்துட்டு வந்தேன். இப்போ பாருடா, நான் உன் விழாவை சிறப்பிக்கிறேன். புதிய செய்தி ஏதாவது முத்துக்காலை வடிவேல் காம்பினேஷன்ல உங்களுக்கு எந்த காமெடி ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. புலிகேசி சங்கசாருடைய ப்ரொடக்ஷன் அவர் பார்வைக்கு போனதுனால வந்து அந்த சிவாஜியில் என்னை கூப்பிட்டாங்க. சிவாஜியில் கூப்பிட்டாங்க, எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு சீனாக இருந்தால் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்பே சிவத்தில் இருக்கட்டும், இந்தியா இருக்கட்டும், எனக்கு ஒரு ஏன் பிடிக்குன்னா, நான் வந்து ரஜினி சாராக ஊரில் இருக்கும்போது சூப்பர் ஸ்டாராக இத்தனை படம் பார்த்துருப்போம், வச்சுருப்போம் இல்லையா, நல்லா பார்த்துருப்போம். பார்க்கறதே பெரிய விஷயம். அந்த கருப்பு பணம்னா என்னென்ன, கருப்பாக இருக்கணும், சிவப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூட ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு, அதே கூட பார்த்தீங்கன்னா அந்த பின்னிமில் அங்கே ஒரு பின்னிமில் இருக்குது, பிரசவாகத் சைடு, அந்த சைடு பெரம்பூர் சைடு ஒரு பின்னிமில் இருக்குது, அங்கே தான் வந்து கான்ஃபரன்ஸ் காலில் எல்லோரும் கோட் சூட்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு வேட்சட்டியை கொடுத்துட்டு அந்த கும்பலுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க. நான் அசோசியேட் சார் கூப்பிட்டு கேட்டேன், சார் நான் இந்த படத்தில் அட்மாஸ்பியராக கேட்டேன், அப்படி போயக்கூடாது இல்லையா, எல்லோரும் கோட் சூட் போட்டுருக்காங்க, எனக்கு கொடுத்த அப்புறம் எனக்கு ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கொடுத்த உடனே வந்து அட்மாஸ்பியரா சார் இந்த படத்தில் நான் கேட்டேன், யார் சொன்னாங்க, இல்லை எல்லோரும் கோட் சூட்டோடு அவங்கெல்லாம் கூட அதிக டைலாக் கிடையாது, உனக்கு தான் ஒரு நல்ல டைலாக் இருக்குது. எங்கள் ஐயா திருடெல்லாம் கொள்ளையடிக்கலை, எங்கள் ஐயா சம்பாதிச்ச பணத்தை எங்கள் ஐயாவே வச்சுக்கிட்டாரு, இதில் என்னங்க தப்பு? உன் டைலாக் கேட்டு தான் வந்து இது ரூல்ட்டே மாறும், எல்லோரும் உள்ளே போவாங்க அப்படின்னு சொன்னார். மேடைக்கு வந்ததுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு அங்கே வந்து ரஜினி சார் விவேக் சார்ட்ட கேட்டார், இடையில ஓடி ஓடியாருமே மேலே அடியில் ஜம்ப் அடி ஜம்ப் அடி ஓடிவார், வந்துடுவா சார் ஃபைட்டு தானே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி, அப்படி மேடையில் போனதுக்கப்புறம் தான் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பக்கத்தில் இந்த மாதிரி உட்கார வச்சு அந்த புலிகேசியில் நான் பண்ணது பொன்மனத்தில் பண்ணது அந்த யானை யானை ஞானம் யானை யானை முடியலடா அந்த டைலாக்லாம் ரொம்ப நல்லா பேசினீங்க, பட் அவரே ஞாபகம் இருந்தார், இதில் நம்ம சந்திரமுகி நம்ம பண்ண வேண்டியது பட் மிஸ் ஆகிடுச்சு, பட் இதில் பண்ணணும், இதில் பண்ணது என்னாச்சுன்னா கலைஞர்கிட்ட ஷீல்டு வாங்க கூடிய வாய்ப்பு போச்சு. அன்னைக்கு நான் அவ்வளவு பெரிய சந்தோஷம், ஐயா உங்களுக்கு என்ன விவரம் வேணாலும் கேளுங்க நான் தரேன். அது வாத்தியார் படங்க பத்தா அந்த பாடிகார்டு அவர், ஆமா புலிகேசி படத்துல வாத்தியார் படத்துல வந்து இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவியில யாரையும் கொன்னுடாதீங்கப்பா, இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. அது நடிப்பது இன்னொரு விஷயம் வந்து அது கூட நடிச்ச டெலிபோன் சுப்பிரமணியம் அந்த டெலிபோன் ராஜு நானும் பேச்சுவார்த்தையே கிடையாது, பேச்சுவார்த்தையே கிடையாது. அவர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனக்கசவு பேச்சுவார்த்தையே கிடையாது, இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தா அவர் ஃப்ரேம்ல பார்த்தா எனக்கு அவருக்கு பேச்சுவார்த்தை இல்லைங்கிற மாதிரி தெரியும், நடிச்சு முடிச்சதுக்கு கூட தெரியாது. உன்னை விட வித்த தெரிஞ்சுடா, நானே வித்தே மூட்டை கட்டி குப்பையில போடுறான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் பேசணும், இப்பதான் வந்து டெலிபோன் ராஜ் சொன்னார் முத்துக்கால் நான் பேச மாட்டோம் அப்படியா, இடா வந்து சீன்ல அவ்வளவு அழகா போட்டு வாங்கி பேசினீடா, அது நடிப்பு. என்ன கேட்டுத்தான் இவன் செருப்பா குடுப்பான்னா இந்த இடத்துல எத்திக்கு போட்டு மிதிப்பானா, உங்ககிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா குடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை கொலை பண்ணுவான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் பத்தி பேசும்போது எப்படி அவங்களோட வாழ்க்கை என்னவா இருக்கு, இந்த மாதிரி வந்து அவங்கள டீல் பண்ணுவாங்க டைரக்டர்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்க கொடுக்க போற சம்பளம் வந்து ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே எப்படி இருக்கு இந்த ஃபங்க்ஷன்? இப்ப நான் வரும்போது ஒரு 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 செய்தி பாத்துக்கிட்டே வந்தேன், அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்களும் ஹீரோ தான் ஒரு படம், அது அருணாச்சல ஸ்டுடியோல ஷூட்டிங் எடுத்துருக்காங்க, ஒரு கதைப்படி அது சினிமா ஷூட்டிங் நடக்கிற ஒரு கதை. அது ஊர்ல வந்து கிராமத்துல இருந்து வந்து அவருடைய ரசிகர் அவருடைய நடிகரை பாக்குறதுக்காக வருவாங்க, எங்கே போயிட்டு வாங்க திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்க, திருப்பதி போய் மொட்டை அடிச்சுட்டு இங்கே வருவாங்க அவங்களுடைய தலைவரை பார்க்கறதுக்கு, நடிகரை பிடிச்ச நடிகரை பார்க்கறது விருப்பப்பட்ட நடிகரை பார்க்கறதுக்காக வருவாங்க. அந்த சீன் அந்த மொட்டை அடிச்சாங்க பார்த்திங்களா, ஒரு 10-15 பேர் மொட்டை சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து அந்த மொட்டை அடிச்சுட்டு வர்றவங்களுக்கு அங்கங்கே டைலாக் இருக்குன்னு சொன்னாங்க, மொட்டை அடிச்சுட்டு வந்தால் டைலாக் கிடைக்குன்னு சொன்னாங்க. அதில் வந்து ஒரு அசோசியேட் வைரமணின்னு ஒரு வச்சிருக்கார், அவர் வந்து இல்லை யாராவது மொட்டை அடிக்கிங்களோ அவங்களுக்கு 150 ரூபா சம்பளமும் ஒரு டைலாக் உண்டுப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து நான் போய் ஒரு மொட்டை அடித்தேன், மொட்டை அடித்தேன், மொட்டை அடி அப்போலாம் முடி எனக்கு நிறையா இருக்கும், நிறையா இருக்கும், இந்த முடியல அது வேறு முடியும், இது நார வாய் அது நல்ல வாயின்னு சொன்ன மாதிரி அதெல்லாம் முடி 90s வந்து 90-92 முடி நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். அந்த காஸ்ட்யூமில் வேட்டி அப்போ நான் பேண்ட்டு போட்டுருந்ததுனால கிராமத்துலேருந்து வர்றாங்க இல்லையா, பேண்ட் ஓட முடியாது வேட்டி ஓட்டு முடியாது, வேட்டி காஸ்ட்யூமில் தரமட்டுட்டாங்க, அவங்களும் எத்தனை பேர் தருவாங்க, இருக்க வேட்டியை கொடுத்தாங்க இல்லைன்ட்டாங்க, நானும் கஞ்சி பிறகு இப்படி அப்படி போராடி இங்கே போக, ஏ வேட்டி இதை தப்போ டைலாக் இல்லை டைலாக் இல்லைன்ட்டாங்க, கஞ்சி பிறகு காலில் விழுந்து வேட்டியை வாங்கிட்டு போனேன். அந்த சீன் எடுத்தாங்க, சீன் எடுத்து முடிச்சுட்டு தெரிஞ்சிச்சு, மொத்த அடிச்சே தான் மிச்சம், 150 ரூபா கிடச்சி, எனக்கு 150 ரூபா போனாலும் போகிறேன் இல்லை, அந்த ஒரு டைலாக் கிடச்சி தான் இருக்கும்.
இது எங்கே எனக்கு திரும்ப வந்து கண் கலங்குச்சுன்னா, எங்கள் அப்பா இறந்தார் இப்போ ஒரு 4 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா இறந்தபோது என்னால் ஒரு மீசையவோ ஒரு ஒரு முடிவு ஒரு முடிவு கூட எடுக்க முடியாது சொன்னேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ படம் கண்டினியூட்டி இருந்தது. இது இதை நினச்ச போது இன்னும் எனக்கு கண் கலங்கும். ஒரு பெத்த தகப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமையை கூட அந்த இந்த சினிமா வந்ததுனால செய்ய முடியாமல் போச்சு. ஏன்னா ஒரு ஒரு டைலாகுக்காக வந்து மொட்டை அடித்தேன். இப்போ இவ்வளோ படத்தில் நடிக்கணுங்கிறதுக்காக மொட்டையில் ஒரு முடியை கூட வந்து எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னு வருத்தமாக இருக்கும். ஆனால் ஜூனியர்ஸில் வந்து வெயிலையும் மழையிலையும் வந்து காலையில் போனாங்கன்னா சாப்பிட்டு மற்றவங்கள கூட நல்ல போய் உட்காரலாம். பட் அவங்க வந்து நல்ல கூட உட்கார முடியாது, நல்லா உட்கார முடியாது. வெயிலே தான் உட்காரணும். கூப்பிட்ட நேரமெல்லாம் ஓடி வரணும். குறுக்க மறுக்க ஓடினா ஓடணும், இங்கே அங்கே காயணும். அவ்வளோ தூரம் உழைச்சும் பட் அவங்களுக்கான சம்பளம் அது வந்து அங்கீகாரம் இல்லாத சம்பளம் தான். இப்போ உள்ள காமெடிகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ள காமெடி நடிகர்கள் எந்த மாதிரி வந்து தங்களோட நகைச்சுவையை வெளிப்படுத்துகிறாங்க? இப்போ இப்போ இவங்களுக்கு கொடுக்குற காலகட்டங்கள் நேர அமைப்புகள் கொஞ்சம் ஏன்னா அந்த ட்ரெண்டு மாறுகிற பேரில் வடிவேல் அண்ணன் அந்த விவேக் சார் இடையில கொஞ்சம் சந்தானம் ஹீரோவாகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு குரூப் வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார். இவன் தாண்டி வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு ஹீரோ கூட ஃப்ரெண்டாக போனதுனால அந்த எக்ஸ்ட்ரா காமெடியை வந்து உருவாக்குறது கூட வந்து இது இல்லை தனி ட்ராக்காக அது ஒரு படத்தில் ஒரு மெயின் கதை. முன்னாடிலாம் படத்தில் ஒரு மெயின் கதையாக தனியாக போகும். ஆமாம், காமெடி ட்ராக் வந்து தனியாக ஒரு நிறையா படங்கள் காமெடி ட்ராக்காக ஓடின படங்கள் நிறையா இருக்கும். அப்போ இப்போ இல்லை, நீங்கள் அப்போயே வச்சுக்கோங்களேன். என்எஸ்கே சார்லேயே வந்து படத்தை போட்டு காமிச்சு சார் இதுதான் படம், கொஞ்சம் எங்கேயோ தொய்வாக இருக்குது, நீங்கள் ஏதாவது போட்டு பார்த்துக்கணுன்னா அவர் அது ஒரு ஒரு 10 நகைச்சுவை சீன்ஸ்லாம் எடுத்து அது பெரிய ஹிட்டான படங்கள்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டங்கள் இந்த வடிவேலன் சார் விவேக் சார் அந்த சந்தானம் இந்த இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க முடிஞ்சிச்சு. திரும்ப தொடரும் அது ஒரு பக்கம் வந்தால் கூட இந்த இடப்பட்ட காலங்களில் வந்து இந்த கதையோடு வந்து ஜாயின் ஆயிடுச்சு. அதனால் தனி ட்ராக்குன்னு ஒன்று அமையாமல் போச்சு, அமையாமல் போச்சு. அப்போ தான் வந்து தனி ட்ராக்குன்னு அமைஞ்சாதான் அந்த காமெடி நடிகர்களுக்கு என்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரியேட்டிவ் இருக்குது. அவர் கிரியேட்டிவ் இருந்தால் கூட இல்லை இல்லைன்னு வேணானே, உங்களை சுற்றி நேருக்குன ஒரு 10 பேர் நீங்கள் அப்படியே ஹீரோ கூட வரீங்க, அப்போ அவருக்கு அது வந்து எப்படி நான் வந்து வடிவேலு கூட ஒட்டிகிட்டே போயிட்டா நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் மாதிரி அந்த மாதிரி நமக்கண்ணே அது அந்த முழு கிரெடிட் வந்து ஹீரோக்கு போயிடுது. இப்போ நீங்கள் விஜய் சார் கூடயோ அஜித் சார் கூடயோ இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற யாரும் மோர் டாப் போஸ்டர் ஹீரோ கூட நம்ம ஒட்டிட்டு போனால் நம்மளே யாரும் பார்க்க போகிறது இல்லையா. ஆமாம், ஹீரோ ஹீரோ சாருக்கு பக்கத்தில் யாரும் நடிக்காங்களோ அது அது போயிடுது. அந்த மாதிரி ஒரு அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக போய் உட்காந்துட்டேன் உட்காந்துனால என்ன ஒரு இதுக்கு முன்னாலாம் வந்து ட்ராக்குன்னு ஒன்று டிவியில் நிறையா காமெடி கிளிப்பிங்ஸ் நிறைய வரும், இப்போ அப்படி ஒரு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. அதுக்கு காரணம் வந்து சிலர் சொல்கிறாங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க, இப்போ நான் தனிப்பட்டது கிடையாது, காமெடி கிரியேட்டர் குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இப்போ வந்து வந்து ட்ரெண்ட் மாறி போச்சு, காமெடி ட்ராக்கே கிடையாது, ஹீரோ கூட பேசுகிறது தான் வந்து கவுண்டிங் டைலாக் போடுறது தான் வந்து ஒரு ஒரு மாடலேஷன் அப்படின் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இந்த சினிமாவில் ஒரு சாபக்கேடு அது வந்து எல்லோரும் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். ஒன்றும் சரி, ஓடுற குதிரையில் தான் பணம் கட்டுவாங்க. இந்த பின்னாடி ஒரு குதிரை வருது நல்ல குதிரைப்பா, அது அதை எப்படியாவது முன்னுக்கு நல்ல நல்ல தீனி போட்டு முன்னாடி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய ஒரு சேஃப்டி பிஸ்னஸுக்காக பண்ணுறாங்க, அதை தப்புன்னு சொல்ல முடியாது. கழுத்து கட்டாயம் மாறும் கூடிய சீக்கிரம். மறுபடியும் வடிவேல் நம்ம நடிக்க வந்துட்டார் இல்லையா? ஆமாம், நான் நான் வந்துட்டாரு. அந்த ரூட்டில் இன்னும் முடிவு காமெடி ட்ராக்குகள் நிறையா வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்னென்ன படங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 படம் நான் நடித்து வரக்கூடிய படங்கள். இடையில நான் ஏன் வந்து எனக்கு இடையில கொஞ்சம் படம் மிஸ் ஆச்சுன்னா இந்த குடியிலேருந்து மீண்டு வர்றதுக்காக நான் நிறையா கஷ்டப்பட்டேன். இந்த யூனியன் ஸ்டண்ட் யூனியன் ஒரு 50வது ஆண்டு விழாவில் நான் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால் வந்து அது நான் வந்து அதுக்காக குடிச்சிட்டு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். நான் வேற ஒரு ஷூட்டிங் போயிட்டேன். அப்போ வந்து அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் வந்து அந்த 50வது ஆண்டு விழாவில் பண்ண முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் ஏக்கம் நம்மளோட இதுக்கு ஒரு எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீ குடிச்சிட்டு இப்போ நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டேன் அதனால தான் வந்து இது பண்ண முடியல அப்படி ஏதோ வந்து பேச்சுவார்த்தைகள் வந்தது. சரி, நம்மளுடைய வளர்ச்சிக்கு வந்து குடி ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இது இருந்தோம்னா உண்மையிலே இன்னைக்கு வரைக்கும் நான் குடிச்சிருந்தேன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, நான் செத்துருப்பேன், இல்லைன்னா பைத்தியமாயிருப்பேன். ரெண்டாவது, பட வாய்ப்புகள் இல்லைன்னா நினைச்ச முடியும். இப்போ நான் சொல்கிறேன்னா 25 படங்கள் இருக்கு, நான் சொல்கிறேன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு படம் கூட இல்லைன்னா என்னால் இவ்வளோ உட்காந்து நான் உங்களோட இன்டர்வியூ முகத்தில் ஒரு தெளிவே இருக்காது, தெளிவே இருக்காது. நான் 8 தான் படிச்சுட்டு சென்னைக்கு வந்தேன். இந்த குடி விட்ட டைமில் வந்து எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்தது, படிக்கணும்னு ஆசை இருந்தது. பிஏ ஹிஸ்ட்ரி பண்ணேன், எம்ஏ தமிழ் பண்ணேன், பிஇலிட்டு செகண்ட் இயர் இப்போ நான் போயிட்டுருக்கேன். அதனால் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்துக்கு நன்றி சொன்னேன். நானும் ஒரு ஒரு எம்ஏ தமிழ் படித்த ஒரு பட்டதாரிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். சின்ன வயசில் உங்களுக்கு அந்த 3 ரூபாய் இல்லாதனால படிப்பு நின்று போச்சு. இப்போ 3 டிகிரி வந்து அந்த 3 கொடுக்க உண்மையில் இன்னைக்கு 3 ரூபாய் இல்லைனாலும் எனக்கு படிப்பு போச்சு. இன்னைக்கு 3 டிகிரி வரைக்கும் போகிறேன்னா ஒரு ஒரு முயற்சி தான். இப்போ நான் சொல்கிற வந்து நான் படிச்சுட்டேன், நான் குடிய விட்டதுனால எனக்கு நிறையா வாய்ப்புகளோ இல்லை படிச்சுட்டேங்கிறதோ எனக்கு நிறையா வாய்ப்புகளோ வரப்படுதில்லை. எனக்கு இருக்கிற வாய்ப்பு தான் வரப்போகுது. இருந்தாலும் இது மற்றவங்களுக்கு ஒரு ஒரு குடியிலேருந்து மீண்டு வர்றதுக்கோ ஒரு படிக்கிறதுக்கோ ஒரு ஒரு ஒன்று உத்துருச்சி எப்படியா பதிவு மற்றவங்களுக்கு ஒரு உந்துதல்.
வளர்ச்சியாயிருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பாங்க, வாழ்த்துக்கள்ண்ணே. நிறைய படங்கள் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பர்சனலாக? ரொம்ப பதிவாச்சு. நிறையா பதிவுகள் பண்ணியிருந்தா கூட அதை தாண்டி நம்ம சேனலில் வந்து நான் நிறைய பதிவுகள் பண்ணியிருக்கேன். என்னுடைய வளர்ச்சியும் சொல்லியிருக்கேன், வீழ்ச்சியும் சொல்லியிருக்கேன், பட்னிகண்டிலையும் சொல்லியிருக்கேன், ஃபைவ் ஸ்டார் சாப்பிட்டதையும் சொல்லியிருக்கேன். என்னுடைய பதிவு வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வளர்ச்சியோ இல்லை அடுத்த கட்டத்துக்கு போகலாம், சே இப்படி இருந்தால் முத்துக்காலையே இப்படி இருக்கானே. இப்போ குடியெல்லாம் என்னென்னா, குடியை நீங்கள் நினச்சா தான் விட முடியும். இங்கே ஒரு சைக்காலஜி டாக்டர் கொடுத்தோ, மாத்திரை கொடுத்தோ, மருந்து கொடுத்தோ, இல்லை வந்து அப்பா சொன்னார், அம்மா சொன்னார், மேனேஜர் சொன்னார், அண்ணன் சொன்னார், தம்பி சொன்னாலும் யாரும் விட முடியாது. நீங்கள் நினச்சா விட முடியும். எனக்கு விட்டுறது காரணம் வந்து எனக்குன்னு ஏற்பட்ட ஒரு சின்ன அவமானம். எனக்கு ஸ்டாண்ட் யூனியனில் பண்ண முடியல, எனக்கு சினிமா என்ன விட்டு போயிடுச்சு, குடிக்கலைன்னா பைத்தியம் ஆயிருப்பேன், இல்லை செத்துருப்பேன், இந்த ரெண்டு தான் நடந்திருக்கும். இன்றைக்கி நான் தெளிவாக பேசுகிறேன்னா குடியை விட்டதுனால தான். குடியிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்னுடைய அந்த பதிவு வந்து ஒரு இதாக இருக்கட்டும் தான் நான் சொல்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு பதிவு வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் நம்ம சேனலுக்கும் மனமார்ந்த நன்றி. வாங்க, நம்ம எல்லாரும் நமக்கு பிடிச்ச அந்த தமிழ்நாடு நவ் சேனலை லைக் பண்ணி லைக் பண்ணி விளையாடலாமா? நீங்க பண்ணுவீங்க எனக்கு தெரியும். அந்த தமிழ்நாடு நவ் யூடியூப் சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பக்கத்தில் ஒன்று இருக்கும் அதை அப்படின்னு ஒரு அமுக்கு அமுக்குங்க. நீங்கள் அமுக்குனதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் திருப்பி ஒன்ற மலையிலேருந்து குச்சி செத்து செத்து விளையாடுவோமா? இலங்கை தமிழனா பிறந்து இலங்கையில் அடிபட்டு அகதியாகி இராணுவத்தில் 83 இந்தியாவுக்கு அகதியாக வந்து போனால் எங்கள் அப்பா அம்மா இருந்த செய்தி கேட்டோம். கூட பிறந்தவங்க நிறைய பேர் இல்லை. இந்த ராஜீவ்காந்தி சார் இறந்தப்பட்ட எல்லாம் இலங்கை தமிழர் எல்லாருமே குற்றவாளி முடிவு பண்ணிவங்க முட்டாள்தனமா. உலகம் பூரா இலங்கை தமிழர் இல்லைன்னா தமிழனுக்கே மரியாதையெல்லாம் போயிருக்கும். பிஏஎஸ் ஹால்மார்க் நகைக்கு பிரில்லியன் கட். உங்களது பழைய தங்க நகையின் நிகர எடைக்கு எந்தவித இழப்பீடு கட்டணமும் இல்லாமல் இன்றைய விலைக்கே பணம் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9840229900.